சத்தம் இல்லாமல் இறங்கிய வருமான வரித்துறை எந்தெந்த இடங்கள் தெரியுமா? தமிழகத்தில் அரசு ஒப்பந்த பணிகளை செய்யும் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய சுமார் 30 இடங்களில் நேற்று வருமான வரித்துறை சோதனை நடந்தது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் வருமான வரித்துறை சோதனை நடந்து வருகின்றது. தமிழகத்தில் தற்பொழுது வருமான வரித்துறை சோதனை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவு மட்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர வருமான வரித்துறை சோதனையை மேற்கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வருமான வரித்துறை சோதனையில் பல்வேறு திமுக அமைச்சர்கள் உண்மை நிலைதான் மக்கள் முன் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் மத்திய அரசின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டாலே எந்த திமுக அமைச்சருடைய வீட்டில் சோதனை மேற்கொண்டார்கள் என்று சிந்திக்கும் அளவிற்கு திமுக தரப்பினர் செய்துவிட்டார்கள். குறிப்பாக திமுக அமைச்சர்களாக இருக்கும் செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற அமைச்சர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனையை மேற்கொண்டிருந்தார்கள். இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் பட்டியலில் இருப்பதாகவும் தொடர்ச்சியான வகையில் தமிழகத்தில் இதுபோன்று திடீரென்று வருமான வரித்துறை சோதனையை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு காரணமாக திமுகவை சேர்ந்த முக்கிய தலைகளை இந்த ஒரு சோதனை கலக்கம் அடைய செய்திருக்கின்றது. கூடிய விரைவில் வருமான வரித்துறை யார் வீட்டில் சோதனையை மேற்கொண்டார்கள், என்ன பொருள் சிக்கியது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இதன் பின்னணியில் மணல் மற்றும் கட்டுமான நிறுவனங்களில் ஈடுபடும் நபர்களின் வீடுகளில்தான் அதிகமான சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அரசின் பல்வேறு ஒப்பந்த பணிகளை தனியார் கட்டுமான நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான மற்றும் நெருக்கமான இடங்கள் என சென்னை, கோவை, ஈரோடு, நாமக்கல் உட்பட தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை செய்தனர். சென்னையில் உள்ள பிரபல கட்டுமான நிறுவனங்களின் முக்கிய அலுவலகங்கள், கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர் வீடுகள், அவர்களுடைய அலுவலகங்களில் இந்த சோதனை நடந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் அமைந்தகரை, கீழ்ப்பாக்கம், எழும்பூர் மற்றும் கோவை உட்பட மேலும் சில பகுதிகளிலும் வருமான வரி சோதனை நடந்தது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்வது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் இந்த சோதனை இத்துடன் நிற்காது என்றும் மணல் விவகாரம் போன்று நிச்சயம் நீடிக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தற்பொழுது நடந்து முடிந்த சோதனையின் காரணமாக அடுத்து எந்த இடத்தில் சோதனை நடக்குமோ என சில முக்கிய அரசியல் புள்ளிகள் கலக்கத்தில் இருப்பதாகவும் வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ஏற்கனவே மணல் ரெய்டு அமைச்சர் துரைமுருகனை சுற்றி வளைத்துள்ளது போல் இந்த வருமான வரித்துறை ரெய்டு யாரை சுற்றி வளைக்கப் போகின்றதோ எனவும் வேறு கேள்விகள் எழுந்துள்ளது.